பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் 13-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மரம் பெருத்து பயிரை முத்தி நல்ல ஒரு அறுவடைக்கான ஸ்டேஜ் நல்லாவே வரும். சைஸு அந்த நீளமும் ஹைட்டும் பார்ப்பாங்க. ஹைட்டு பார்க்கும்போது சுற்றளவும் நல்லா பெருத்துருக்கும். அப்போ மரம் வந்து ஒரே பலகையாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு நம்ம பண்ணுறது என்னென்னா மண்புல உரம் கொடுத்துட்ருக்கேங்க. மண்புல உரம் என்ரிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நடைமுறை செஞ்சு தர்றதுக்கு நாங்கள் ஆலோசனையும் கொடுக்குறோம். நேரடியாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்றதும் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு எங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்க. நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 18-20,000 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பழுதாயிடுச்சுன்னா அது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவீங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஸோ இங்கே இவர் வச்ச அப்புறம் எதனா கண்ணு எதனா பழுதடைஞ்சுதா? ஒரு கண்ணு தான் அது வண்டி ஏற்றி கொஞ்சம் வண்டியை திரும்பும் போது அடிபட்டு ஒரு கண்ணு தான். மற்ற பயிரெலாம் வச்சோம், ஒன்றும் சரியாக வரல எங்களுக்கு. அதனால சரி இந்த மரக்கண்ணு வச்சிடலான்னு யோசனை பண்ணோம். இந்த மாதிரி அக்ரி படிச்சிருக்கு, இது மாதிரி நர்சரி வச்சிருக்கு, அதுங்கிட்ட வாங்கி நடலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி நட்டோம். எல்லாமே நல்லா இருக்கு. நண்பர்களே, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வேளாண் பட்டதாரி மாமல்லன் ப்ரோ நட்டு பராமரிச்சிட்டு இருக்க ஒரு விவசாய நிலத்துக்கு தான் நம்ம லைவா வந்திருக்கோம். சோ அவரு நட்ட கன்றுகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அதை பத்தி டீட்டெயிலா வந்து மாமல்லனை சந்திச்சு கேட்க போறோம். சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அவரை சந்திச்சு எல்லாமே கேட்கணும்னா. வணக்கம். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்ன வீடியோ பதிவுலயே பாத்துருப்பீங்க. ஒரு அழகான வாத்தியார் நர்சரி கார்டன் மற்றும் மண்புழு உரம் தயாரிப்பு அதை தான் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து அதோட கண்டினியூட்டி. எதுக்காகனா அவர் கொடுத்து இங்கே வந்து இவ்வளோ மரங்கள் வந்து விளைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் மாமல்லன் பேசுகிறேன். இது நம்ம கண்ணு நட்டு கொடுத்த இடம் தான். இது எல்லாமே இது வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் பேஸாகவே நட்டு கொடுத்துருக்கோம். அதான் அந்த முன் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இது உங்கள்கிட்ட அங்கே இருக்கப்போ சொல்லுவேன். இது குமலன்ற ஒரு கிராமம். இது இந்த கிராமத்தில் நம்ம கண்ணு நட்டு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து நம்ம நர்சரி வந்து அணுகுனாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது முன்னாடி வந்து விவசாய நிலங்கள் தான் பயிர் தான் இட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பயிர் இட்டு இருக்க போது எனக்கு அந்த பயிரில் வந்து அந்த அளவுக்கு பெருத்த லாபம் இல்லை. அது இல்லாமல் ஆட்களும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. எனக்கு இது மாதிரி நான் மரக்கண்ணு வைக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட வந்து கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி மகோகனி இருக்கு, மகோகனி தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு வந்து மழை அதிகமா பெஞ்சாலும் இல்லை ஒரு தண்ணி ஒரு தேக்கமான இடத்துல இருந்தாலும் ஒரு மாதம் தண்ணி நின்னாலும் உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி அந்த மகோகனிக்கு மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் பிரான்ச்சஸ் அதிகமா வராது, கிளைகள் அதிகமா வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ரோத்தும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அது இல்லாமல் 13-15 வருஷத்துல பாத்தீங்கன்னா மரம் பெருத்து பயிரை முத்தி நல்ல ஒரு அறுவடைக்கான ஸ்டேஜ் நல்லாவே வருவது, நல்ல விலைக்கும் போகுது. அது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று டூ இன் பர்பஸாக பார்த்தீங்கன்னா போர்ட் செய்யறதுக்கும் இது இந்த பலகை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மகோகனி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உள்ள நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 18-20,000 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு மரமும். நம்ம வந்து கரெக்டான முறையில் கன்றுகள் நடவு செய்யும் போது அதை ஒரு 3 வருடம் கரெக்டாக நமக்கு சைடில் வர கிளைகளோ 1-2 கிளைகள் வருதோ அதை கரெக்டாக நம்ம பராமரிச்சுக்கிட்டு கரெக்டான உரங்களை வச்சுட்டு இயற்கை உரங்களை வச்சுக்கிட்டு கரெக்டான முறையில் பராமரிச்சுட்டு மண் அணைச்சிக்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஏர் ஓட்டிக்கிட்டு கரெக்டாக நம்ம அந்த 3 வருஷத்துக்கு பராமரிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 அடிக்கு மேலே உங்களுக்கு வந்து மரம் உயர்ந்து போயிடும். அப்போ வந்து நேராக போகும்போது என்ன ஆகுனா மரத்தோட சைஸு அந்த நீளமும் ஹைட்டும் பார்ப்பாங்க. ஹைட்டு பார்க்கும்போது சுற்றளவும் நல்லா பெருத்துருக்கும். அப்போ மரம் வந்து ஒரே பலகையாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ கிடைக்கும்போது என்னங்கன்னா உங்களுக்கு மரம் வந்து நல்ல விலைக்கு போகும். இப்போ நம்ம ஆரம்பத்திலே பராமரிக்காமல் போயிட்டோம்னா அப்போ வந்து சைடு பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க. இப்ப நாங்க இது ப்ரூனிங் பண்ணணும். இந்த மாதிரி அதிகமா 2 கிளை இந்த மாதிரி 3 கிளை அதிகமா பிரிய ஆரம்பிச்சு. இதை மாதிரி நம்ம மற்ற மரங்கள் எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டோம்னா அப்ப என்ன ஆகுனா கிளைகள் பிரியாகும் போது கீழே இருக்க தண்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 10 அடி உயரத்துக்கு மட்டும்தான் இருக்குங்க. அப்ப நம்ம மரம் வந்து உயரமா போகாத போது என்ன ஆகுனா விலை நல்லா போகாதுங்க. நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கலாங்க, என் மரம் நல்லா இருக்கு, நான் இவ்வளவு ஹைட்ல வச்சிருக்க மரம் நல்லா சுத்தல பெருத்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல நாம அவங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு வந்து நம்ம ஒரு விலை வைக்கலாங்க. அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் போதும் அந்த விலையை நம்ம குறையாம நம்ம ஸ்டெடியாக இருக்கலாம் நம்ம. ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் டீட்டெயிலாக போயிடலாம். இப்போ நீங்கள் இங்கே பிளான்டேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ பிளான்டேஷன் ஒர்க் பண்ணியிருக்கும் போது எத்தனை மாதம் கன்றாக இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நடுவீங்க? இப்போ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் இல்லையா? எத்தனை மாத கண்களாக இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க எனக்கு பிளான்டேஷன் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை மாத கண்களாக அவங்களுக்கு தருவீங்க?
இப்ப இதுல 10 மாச கண்ணு தாங்க நம்ம கிட்ட இருக்குங்க. 10 மாச கண்ணுல இருந்து 1.5 வருஷம் கண்ணு வரைக்கும் நம்ம கிட்ட மவகணி இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இவங்களுக்கு நட்டு கொடுத்தது பாத்தீங்கன்னா 10 to 12 மாதம் உள்ள கண்ணுங்க, 3.5 to 4 அடி கண்ணுங்க. இவங்களுக்கு நட்டு கொடுத்ததுங்க, இவங்களுக்கு நட்டு கொடுத்து இப்ப வந்து இந்த தையில நட்டாங்க. தையில பொங்கல் அப்ப இந்த கருநாளுக்கு மறுநாள் இது நட ஆரம்பிச்சது. நட்டு இப்ப ஒரு 6 மாதம் கரெக்டா ஆகுதுங்க. 6 மாதம் ஒரு கூட ஒரு 2-3 நாள் ஆகுதுங்க. இப்ப இப்ப எவ்வளவு உயரம் இருக்குன்றது நீங்க நேரடியா பாக்கலாம். நீங்க தோட்டத்துக்கார கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க நேரடியா அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்களுமே சொல்லுவாங்க, தோட்டத்துல இருக்கவங்களும் சொல்லுவாங்க. இப்ப இந்த மரம் பாத்தீங்கன்னா இப்ப இதுவே நீங்க கெமிக்கல் வச்சீங்கன்னா மரம் நல்லாவே வளரும். யூரியாவே டிஏபியோ இல்ல பொட்டாஷியோ நீங்க ஏதோ ஒண்ணு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மரம் நல்லாவே இதோட ஒண்ணும் நல்ல உயரமா வளரும். ஆனா இந்த அளவுக்கு சுத்து பெருத்து வராது, மரம் நல்லா திடமா இருக்காது. ஏன்னா அது சரசர சரசரன்னு மேல போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு நல்ல காத்தடிச்சதுன்னா இந்த தண்டு டக்குன்னு உடைச்சிக்கும். உடைச்சிச்சுன்னா என்ன ஆகுனா அப்புறம் மேல இருந்து அந்த போர உள்ள ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மரம் பின்காலத்துல வந்து ஒரு நல்ல பழகிக்கோ எதுக்குமே ஆகாதுங்க. என்ன ஆகுனா விறகுக்கு தான் எடுப்பாங்க. கோல் வந்துச்சுன்னா விறகுக்கு தான் எடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம மரத்தை எப்பயுமே யாரா இருந்தாலும் சரி, மரத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையான முறையில இயற்கையான உரங்களை வச்சு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இவங்களுக்கு நம்ம பண்றது என்னன்னா மண்புல உரம் கொடுத்துட்டு இருக்கோங்க. மண்புல உரம் என்ரிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஊட்டமேத்தி எல்லா ஒரு நுண்ணுயிரிகள் எல்லா பாக்டீரியா தேவையான பாக்டீரியாக்கள் எல்லாமே ஆட் பண்ணி நுண்ணுயிரிகள் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் இந்த கண்ணுக்கு எந்த ஃபால்ட்டுமே வரல. நீங்க இங்க இருக்க காவல் இங்க பாத்துட்டு இருக்க தோட்டக்காரங்க கிட்டக்கு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுமே சொல்லுவாங்க, இங்க நாங்க வந்து 1000 கண்ணு நட்டு கொடுத்துருக்கோம், எவ்வளவு கண்ணு பழுதா இருக்குன்றது கேளுங்க. அவங்களும் வெளிப்படையா சொல்லுவாங்க, இதை வந்து நான் வந்து சொல்லி சொல்லணும்ன்றது அந்த ஒரு இதெல்லாம் இல்ல. நீங்க அவங்கள கேளுங்க, அவங்களே பேசுவாங்க இதை பத்தி. இதை பத்தி விஷயங்களுக்கு சரிங்கண்ணா, இப்ப வந்து 10 மாத கன்றுகளா வந்து இங்க நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டே 1ல எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்னா எந்த எவ்வளவு நாளைக்கு நீங்க இங்க ஒர்க் பண்ணி தருவீங்க? இப்ப 1 மாசத்துல வச்சு முடிச்சுட்டா அப்புறம் அந்த பில்லு பராமரிப்பு அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. அதாங்க, இப்ப இது வந்து இப்ப கண்ணு நட்டு கொடுத்த நாள்ல இருந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நாங்க பராமரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து நாங்க வண்டி இருக்கு, டிராக்டர் இருக்கு, மினி டிராக்டர் இருக்கு, அதை வச்சுட்டு நாங்க உழவு ஓட்டி கொடுத்துரும். 2 சாலையுமே உழவு ஓட்டி கொடுத்துரும். உழவு ஓட்டிட்டு ஒரு 7-8 நாள் நல்லா காய விட்டுட்டு பில்லு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆளுங்களை கூட்டு வந்து உரம் வைப்போங்க. அந்த மண்புழு மண்புழு உரம் வைப்போம். பள்ளம் எடுத்துட்டு தயிர்ல பள்ளம் எடுத்துட்டு 1 அடி தள்ளி பள்ளம் எடுத்துட்டு உரம் வச்சுட்டு மண்ணால அந்த 1 அடி பள்ளம் எடுத்துட்டு வைக்கிறோம். கண்ணு பக்கத்திலே இருக்க கூடாது, வேறு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், நமக்கு இடையே இருக்கு. நம்ம கண்ணு பக்கத்திலே எடுத்துட்டு போய் வைக்கக்கூடாது என்னைக்குமே. ஒரு கண்ணு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1-2 இன்ச் 3 இன்ச் நவுத்திக்கிட்டே போகணும் நம்ம. ஏன்னா வேறு பக்கத்திலே வச்சுனா அந்த அளவுக்கு எடுத்துக்காதுங்க, தள்ளி தான் எடுக்கணும். 1 அடி தள்ளி வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி மண் அடைச்சிடணும். ஆமாங்க, ஏன் மண் அடைக்கிறேன்னா சும்மா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆகுனா அந்த வேருக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கண்ணு இது சின்ன கண்ணா இருக்கப்ப ஆடிக்கிட்டே இருக்குன்னா அந்த வேருக்கு புது வேறு போகும்போது நம்ம எப்படி சொல்றேன் ரொம்ப மென்மையா இருக்கும் அந்த வேறு. அப்ப ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கும்போது என்னாங்கன்னா மரம் வந்து திடமா கிளம்பாதுங்க, ஆடிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுக்காக நம்ம மண் அணைச்சு கொடுத்ததுன்னா வந்து கண்ணு இந்த மாதிரி தடமா வளர்ந்துட்டே போகும். இதுல பார்த்தாலே தெரியுது கண் அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. எல்லா கண்ணுமே நேர் நேரா தான் இருக்கு, தவிர எந்த ஒரு சைடு கிளை எதுவுமே போல. ஆமாங்க, இதோட தோகமே அதான், அதிகமா இதுல பிரான்சஸ் வராது, மேல போயிட்டு தான் நமக்கு பிரியுங்க. அது அப்படியே 1-2 பிரான்சஸ் வந்தாலும் நம்ம கரெக்டான முறையில அந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல பாத்தீங்கன்னா கவாத் பண்ணிடும். நம்ம கவாத் பண்ணா மட்டும்தான் மரம் நேரா போகும். இப்ப சைட் பிரான்சஸ் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்ப 2 கிளையா பிரி ஆகும்போது என்ன ஆகுனா அப்ப ரெண்டு கிளைக்கு சர்க்குலேஷன் பார்க்கும்போது என்ன ஆகுனா மரம் ரெண்டுமே இருக்காது, 2 கிளையுமே இருக்காது. அப்ப 1 கிளை விட்டீங்கன்னா எந்த அளவுக்கு திடமா வளரும் பாருங்க. அதுதான் திரும்ப இப்ப கவாத்துன்னு சொன்னீங்களா, அது என்னது இப்ப கவாத்துனா? இப்ப இந்த சைடு கிளை இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. இதை நம்ம வந்து லீப் கட்டர் வச்சுதான் கட் பண்ணணும். நம்ம கையால உடைக்க கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா கத்தி வச்சு வெட்டக்கூடாது, நம்ம அந்த கட்டர் வச்சுதான் கட் பண்ணணும். இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு இது எல்லாமே நாங்க கட் பண்றது. இப்ப 6 மந்த் ஆயிருக்கு, அடுத்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு இது ஃபுல்லாவே எல்லாமே கட் பண்ணிட்டு தான் உரம் வைக்கிறது. ஏன் கத்தியால கட் பண்ண கூடாது, சிசர் வச்சு கட் பண்ணும்? அதுக்கான காரணங்கள், கத்தியால கட் பண்ணா சில பேர் வெட்டும் போது என்ன ஆகுன்னா அந்த பட்டை வந்து தோல் உறிஞ்சிட்டே வந்துருங்க. உரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த பட்டை உறிஞ்சுனா அதுக்கப்புறம் அது உள்ளர எல்லாமே போரை ஏற ஆரம்பிச்சிடும். பாக்குறதுக்கு மரம் வந்து ஷைனிங் கிடைக்காது, உள்ள போரை ஆரம்பிச்சிடும், உள்ள பட்டை எல்லாமே கருப்பு கருப்பா ஆக ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துதான் பண்ணணும். இது வந்து கண்ணு நட்ட நாள்ல இருந்து உங்களுக்கு செலவு அதிகமா ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பராமரித்தல் ஒழு ஓட்டுதல் இதே மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நமக்கு இது வந்து கடைசியில ஒரு 15 வருஷம் வச்சுக்குதான் கொடுக்க போறது இது லாபம். இது நடுவில் நமக்கு எந்த லாபமும் வரப்போறதுங்க. ஊடு பயிர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், அதிக அளவுல நம்ம பண்ணனா மரத்தை வந்து வளர விடாது, இந்த அளவுக்கு வளர விடாதுங்க ஓரளவுக்கு நமக்கு. ஏன்னா சில பேர் வந்து ஊடு பயிர் பண்றன்ற பேர்ல கெமிக்கல் போடுவாங்க, அப்ப அந்த கெமிக்கல் போடும்போது அந்த கண்ணுக்கு போகும். நம்ம இயற்கை உரம் போடும்போது இயற்கை உரம் வந்து செயல்படாமலே போயிடும் உங்களுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால அந்த தவறுகள் வந்து நான் செய்ய விட மாட்டேன். நான் உங்க நிலத்துல இருக்கவங்க சொல்லிடுவேன், இது போறேன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லிடுவேன்.
இப்ப செலவுகளை பத்தி பேசிட்டு வந்தால இப்ப செலவு அதிகமா ஆகுதுன்னா இது வந்து நம்ம ஒரு எல்ஐசி பாலிசி மாதிரி தாங்க. சிம்பிளா சொல்ல போனா எல்ஐசி பாலிசி தான். இப்ப நம்ம எல்ஐசி பாலிசி கட்டணும்னா நம்ம கடைசி காலகட்டத்துலதான் எடுத்து யூஸ் பண்ண முடியும் நம்ம, இது புரியுதுங்களா? அதே மாதிரி தாங்க மரத்துக்கும். நம்ம இந்த 3 வருடம் இந்த 10 வருடத்துக்கு நம்ம வந்து ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுதான் மரத்தை கரெக்டா பராமரிச்சிங்கன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு மரம் 18,000 to 20,000 போகுதுன்னா ஃபியூச்சர்ல இது ஒரு 15 வருஷம் கழிச்சு மரத்தோட விலை என்னைக்குமே வந்து மார்க்கெட்ல குறைஞ்சதே இல்லை, இது வரைக்கும் குறைஞ்சது இல்லைங்க. இப்ப வந்து இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு நம்ம 18,000 to 20,000 சொல்றேன், ஜஸ்ட் ஒரு 20-25,000 போட்டுக்கோங்க. நம்ம இப்ப இருக்க கால்குலேஷன் 20,000 போட்டுக்கலாம். இப்ப இந்த தோட்டத்துல மகோகனி மட்டும் 850 மரம் இருக்குங்க. மற்ற மரங்கள் செம்மரம் இருக்கு, ரோஸ் வுட் இருக்கு, ஸ்டேக் இருக்குங்க. இது மற்ற மரங்கள் 150 மரம் தான் இருக்கு. இப்ப இந்த மரம் ஒரு 20,000 கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிட்டு அதுல ஒரு 50 கன்று எடுத்துக்கோங்க. 50 கன்று ஏதோ ஒரு இயற்கையாலே ஏதோ ஒரு சேதம் அடையுது, ஓகேங்களா? அப்போ ஒரு 800 கன்று எடுத்துக்கோங்க. 800 கன்று ரெண்டு 20,000 போடுங்க. போட்டு கால்குலேஷன் பண்ணுங்க. நீங்க இது பயிரிட்டாலோ, இது பயிரிட்டு நீங்க இந்த லாபம் எடுக்க முடியுமான்றதையும் பாருங்க. இதுக்கான செலவு பண்றீங்க, நீங்க எவ்வளவு லாபம் பின்னாடி எடுக்கிறீங்கன்ற பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஃபுல் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இது எல்லாமே, புரியுதுங்களா? இதுதாங்க முதல்ல நம்ம கொஞ்சம் செலவு ஆகும் தான், அதை நம்ம வந்து தயங்காம அந்த 3 ஆண்டுகள் மட்டும் கரெக்டான முறையில பராமரிச்சீங்கன்னா, கண்ணு மேல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உழவு அதிகமா ஓட்ட போறது இல்லை. 3 வருஷம் கழிச்சு நம்ம வண்டி உள்ளவே விட முடியாதுங்க. கரெக்டா மண் அணைச்சிக்கிட்டு தீனி போட்டுக்கிட்டு தண்ணி பாசிக்கிட்டு இருந்தாலே போதும். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா முதல் காலகட்டத்தில் நான் கண்ணு நட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து ஒளிச்சேர்க்கை வந்து பூமியில படுது. பூமியில படும்போது என்னாகுனா இதுல இருக்க பில்லு களைகள்லாம் அதிகமா வளர ஆரம்பிக்கும். ஏன்னா தண்ணி பாசுறாங்க. இப்ப களைகள் வந்து அதிகமா முளைய ஆரம்பிக்கும். அப்ப போக போக 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும்போது என்ன ஆகுனா இதுக்கு வந்து காடு மாதிரி ஆயிடும். இது ஒரு 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 குட்டி காடு மாதிரி ஆயிடும். காடு மாதிரி ஆகும்போது என்ன ஆகுனா சூரிய வெளிச்சம் வந்து நேரம் அதுல லேண்ட்ல படாதுங்க, மண்ணில் படாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒளிச்சரிக்கை நடக்காம என்ன ஆகுனா இந்த பில்லு எதுவுமே வளராதுங்க, வளராம போயிடும். வளராத பட்சத்துல என்ன ஆகுனா அப்ப நம்ம ஒழு ஓட்டிய வேலை எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம இது வந்து ஒழு ஓடணும் நினைச்சாலும் வேர் அடிப்படும். வேர் அடிபட்டுச்சுன்னா கண்ணுக்கு வந்து வளர்றதுக்கான தடை வந்து ஏற்படும், ஒரு ஒரு க்ரோத் வந்து கம்மியாகும். அந்த மாதிரி பட்சத்துல நம்ம இந்த செலவுகள்லாம் பாத்தீங்கன்னா உரம் மண் அணைக்கிறது, அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி பாசுறது, இதுல ஒரு உழவு ஓடுற செலவு குறையுதுங்க, புரியுதுங்களா? அப்ப மரம் வந்து நல்லா ஒரு ஒரு 3 ஆண்டு காலகட்டத்துக்கு நல்லா வளரும் போது என்ன ஆகுதா, வேர் ரொம்ப வேர் அடியில இருங்க, தண்ணி பாசுற செலவும் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. போக போக மாதத்துக்கு ஒரு டைம் தண்ணி பாசுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இருக்க இருக்க போக போக உங்களுக்கு செலவு கம்மியாகிட்டே தான் இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல பண்ற செலவுக்கும் கடைசியில பண்ற செலவுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுமே இருக்காது. கடைசியா அறுவடை பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவும் நல்ல நல்ல பெருத்த மரமா சுத்து நல்ல சுத்து வந்த மரமாவும் நீங்க 10 ஆண்டுகள்ல இருந்தே வெட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து ஒரு 10 மரம் வைக்கிறீங்கன்னா தானே உங்களுக்கு ஒரு இது 15 ஆண்டு ஆகும். இப்ப இதே நீங்க தோட்டமா வைக்கிறீங்கன்னா என்ன ஆகுனா, இப்ப வந்து ஒரு 1,000 கன்று இவங்க 850 கன்று வச்சிருக்காங்கன்னு வச்சீங்களேன், இவங்க 10 ஆண்டுல இருந்தே மரம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இது நல்ல திடமா இருக்கும், ஓகேங்களா? இது நல்லா வளர்ந்துருக்கும். அதுல ஏதாவது 1-2 வந்து சின்னதா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 13 ஆண்டுல வெட்டலாம், அதோட சின்னதா இருக்குது ஒரு 15 ஆண்டுல வெட்டலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா 10 ஆண்டுலயே வந்து ஒரு நல்ல ஒரு முதன்மையான ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இது நம்ம அப்பல இருந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. அப்ப இது ஒரு தோப்பா வைக்கிறோம்னா நம்ம 10 வருஷத்துல இருந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம், புரியுதுங்களா? இந்த 3 வருஷம் மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கன்னா கண்டிப்பா ஒரு அடுத்து ஒரு 7 ஆண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம இன்கம் எடுத்துடலாம். கண்டிப்பா நல்ல இன்கம் எடுக்கலாம். நான் தான் சின்ன கால்குலேஷன் சொல்றேன், ஒரு 20,000 ஃபியூச்சர்ல நீங்க அதை கணக்கு பண்ணுங்க. ஃபியூச்சர்லயும் 20,000 போட்டுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு சின்ன கால்குலேஷன் ஒரு 850 மரம் என்று கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளவு உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வருதுன்னு மட்டும் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான், நீங்களே பாருங்க. உங்க தோட்டங்களுக்கு நாங்க நேரடியாவும் வந்து கன்றுகளை நடைமுறை செஞ்சு தர்றதுக்கு நாங்க ஆலோசனையும் கொடுக்குறோம். நேரடியா வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றதை பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு எங்க கிட்ட ஆளுங்க இருக்காங்க, ஆளுங்க எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எல்லாமே. இது ஃபுல்லாவே இன்னைக்கும் நாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் நட்டு கொடுத்ததுல திருக்கோயிலூரோ பாலப்பட்டோ எங்க ஊர் ராதாபுரமோ கும்பலமோ இந்த மாதிரி மற்ற இடங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி வீட்டு தோட்டங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க அந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம பண்ணி பிளஸ் மாடி தோட்டமும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப அது அப்டேட்டடா இப்ப கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க முன்னாடி பண்ணாத விஷயத்த நம்ம அதை பத்தி சொல்ல, நாங்க அடுத்தது பண்ணும்போது நெக்ஸ்ட் வீடியோல இதே கபிலன் அவரோட சேனல்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். சரிங்க, இப்போ வந்து எப்படி பராமரிக்கிறது அந்த இதெல்லாம் சொன்னீங்க. 2 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் நம்ம நிச்சயமா பராமரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதாவது அந்த லேண்டோட உரிமையாளர் எந்த ஒரு பங்கு ஏற்க தேவையில்லை. ஆமா, அவங்க எதுவுமே பங்கு ஏற்க தேவை, எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்து. ஆமா ஆமா ஆமா, சரிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நாமளே வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணி கொடுப்போம். நீங்க அவங்க தோட்ட சொந்தக்காரங்க அவங்க சார்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க நாங்க எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ன்றது. நீங்க தாராளமா அவங்க கிட்ட கேளுங்க, அவங்ககிட்டயே நாங்க கேக்குறோம் இந்த வீடியோ. கண்டிப்பா கேளுங்க, அவங்களுமே சொல்லுவாங்க. சரிங்க ப்ரோ, இதோட மார்க்கெட்னு வரப்போ நம்ம இப்போ ஒரு சவுக்கு தோப்புனா சவுக்கு தோப்பு வியாபாரிகிட்ட கொடுக்குறோம். இப்ப இந்த மார்க்கெட் வந்து எப்படி நம்ம அணுகிறது?
இப்ப நீங்க மொத்தமா எடுக்கிறதா இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னா ஒரு வியாபாரி இருக்காங்களே, இதுக்குன்னே வியாபாரி இருப்பாங்க. இப்ப தேக்கு எடுக்கிறாங்க இல்ல வேங்கை எடுக்கிறாங்க, அது எதுக்குமே ஒவ்வொரு வியாபாரி இருப்பாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து மோஸ்ட்லி வந்து மகோகனின்ற மரம் வந்து நிறைய பேருக்கு தெரியலங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் உட் எல்லாமே காட்டுல விளையக்கூடிய மரங்கள். இப்ப எல்லாமே இது ஒரு 10 இயர்ஸா தான் வெளியே வந்துட்டு இருக்கு. இது நிறைய பேர் பாத்துட்டு இந்த இலையை பாத்துட்டு இது மாங்கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, இது என்ன வெரைட்டி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா இது நீங்க பெரிய பெரிய கண்டெய்னர் எல்லாம் பாக்கலாம், நீங்க வந்து பைபாஸ்லயே நல்லா பாக்கலாம், நீங்க பெரிய 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 மரமா எடுத்துருக்கீங்க. என்னடா மரம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அது என்ன மரம், இந்த மரம் வேங்கை மரங்க. வேங்கை மரம் வந்து பாத்தீங்கன்னா 20-22 வருஷம் ஆகுங்க முத்துறதுக்கு. அது நல்லா சைஸ் வரும், அதுவுமே நல்லா இருக்கும். ஆனா இது என்ன ஒன்னா பிரான்சஸ் அதிகமா வரும், இது பிரான்சஸ் அதிகமா வராதுங்க. இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொஞ்சம் கம்மி. இது வரைக்கும் பாருங்க இந்த கண்ணு வளர்ந்துருக்கு. இப்ப இதுல ஏன் அந்த கிளை வந்திருக்கு, இப்ப இந்த இந்த மரத்துல ஏன் அந்த கிளை வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒரு காக்கவோ ஒரு குருவியோ ஒண்ணு உட்காருதுங்க. உட்காரும் போது என்ன பண்ணுதுன்னா அது இந்த இது ரொம்ப மென்மையா இருக்கும். இந்த க்ரோத் ஸ்டேஜ்ல இந்த இந்த இடத்துல இருக்கிறதுல துளிர் இருக்கிறதுல ரொம்ப மென்மையா இருக்கும். இது எந்த இடத்துல புடும்போது என்ன ஆகுனா இதுல இருக்க சைட் பிரான்சஸ் வர ஆரம்பிச்சது. அப்ப இந்த சின்ன செடியா இருக்கும் போது ஏதோ ஒரு காக்கவோ குருவியோ வந்து அது மேல உட்காரும் போது அந்த துளிர் மேல இருக்கிற துளிர் வந்து உடைஞ்சிருக்கும். உடையும் போது என்ன ஆகுனா அப்ப அது அது வளர்ச்சி எந்த பக்கம் வருங்க, அப்ப சைட்ல இருந்தா கிளை வரும். அந்த மாதிரி விஷயத்துல தான் இந்த மாதிரி வருதுங்க. இப்ப இதுல ரெண்டு கிளை எது எனக்கு பெஸ்டா இருக்கோ அந்த பெஸ்டா இருக்கிற கிளையை மட்டும் விட்டுட்டு மத்த கிளையை நான் வெட்டிடுவேன். இந்த சின்ன கிளையெல்லாம் நான் வெட்டி விட்டுருவேன். அப்ப வந்து இந்த இந்த கண்ணோட ஓட்டம் வந்து அடுத்த 2 மாசத்துல பாக்கும் போது மேல இருக்கும், தடமாவும் இருக்கும். அதான் ஏன்னா அதுக்கான சத்தை மட்டும் அது எடுத்துக்கும். ஆமா அதுக்கான சத்தை. ஆமா ஒரே இது மட்டும் போயிடுவோம். ப்ரோ இப்போ இந்த ரோஸ் வுட் வந்து வீடியோ முன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க இத்தனை வகைகள் இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது ரோஸ் வுட் பாத்தீங்கன்னா இது இயற்கையாவே வந்து கிளைகள் பிரியுங்க. இது இயற்கையாவே கிளைகள் பிரியும், நம்ம எவ்வளவுதான் கட் பட்டி விட்டாலும் கிளைகள் பிரியுங்க. இது இதோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இப்ப செம்மரம், சந்தனம், ரோஸ் வுட் இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது ரோஸ் வுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோத்தாக தான் இருக்கும். இது மூணுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை உயர்ந்த மரங்கள் இதுங்க எல்லாமே. இது இது எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகுகனி பார்த்துருப்பீங்க, 13-15 ஆண்டுகளை வந்து உங்களுக்கு வந்து வந்து மரம் வந்து ஒரு 6 ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இது அப்படி இல்லைங்க, இது 20-25 வருஷம் ஆகுங்க. இது நம்ம மலை நம்ம மண்ணுக்கு. இப்போ எப்படின்னா காட்டில் இருக்கும்போது மணல் பாங்கான மணல் பாங்கான பாறை கலந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப நல்லாவே ஃபாஸ்ட்டாக நல்லா க்ரோத் வருங்க. இது ஒரு 15 ஆண்டுல ஒரு 20 ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த இதுக்கு வந்துருங்க. இது இப்ப நம்ம மண்ணில் விவசாய மண்ணில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா தான் கிளம்பு கண்ணு. 20-25 ஆண்டு ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா விலை பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிலோ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4000-5000 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஆமா மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க வீட்டுக்கு வந்து அறிவுகாலோ இல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பொருள் செய்யணும் அப்படின்னா இதுல செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாலிஷ் போடாமலே அந்த அளவுக்கு இந்த கலர் வருங்க இந்த மரத்துல ரோஸ் வுட்ல. இதுவுமே நீங்க பராமரிச்சு இதுவுமே நம்ம பராமரிச்சு இந்த தோட்டத்துல வந்து நம்ம வந்து ரோஸ் வுட் வந்து ஒரு 60 கன்று நட்டுருக்குங்க. சார் கேட்டிருந்தாங்க எனக்கு ரோஸ் வுட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. செம்மரமும் பண்ணிருக்கோம், ரோஸ் வுட்டும் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ தேக்கு பத்தி பாக்க வந்திருக்கோம். எனக்கு பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம், 6 மாதத்துல வந்து இவ்வளவு ஹைட் வளர்ந்துருக்கு. இதே நம்ம மகோகனி பாக்கும்போது அதுவும் ஹைட் வளர்ந்துருக்கு. இதை கம்பேர் பண்றப்போ இதுதான் அதிகமா வளர்ந்துருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு. அதான் இது என்னன்னா தேக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாவே வளர வருங்க, இவர் நல்லா வளர வருங்க. இவர் வளர்ந்து ஒரு சுத்தளவும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேகமா பெருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு 60 ஸ்டேஜுக்கு வரன்றப்ப அந்த பட்டை மேல இருக்க பட்டை வந்து இது அதிகமா இருக்குங்க. இதோட பட்டை பாத்தீங்கன்னா வளர வளர பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 1 இன்ச் சைஸுக்கு பட்டை இருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பட்டை கணக்கு பண்ண மாட்டாங்க, உள்ள இருக்கிற பழவிதான் கணக்கு பண்ணுவாங்க. இப்ப இந்த மரம் ஒரு அது பாத்தீங்கன்னா ஒரு 13 வருடத்திலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மரம் வந்து வயிறை முச்சிடுங்க. ஆனா இது தேக்கு அப்படி இல்லைங்க, 15-18-20 ஆண்டுகள் கூட ஆகுங்க. அதனால இது வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து, பட் இருந்தாலும் சுத்தளவு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது அது பாருங்க அந்த அந்த இதுல நீங்க அதுக்கு அதிகமா கனவு பார்த்தே இருக்க மாட்டீங்க. இதுல எல்லா இலைக்குமே ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இத பாருங்க, இத பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கனவு இதுல இருந்துகிட்டே இருக்குங்க. மத்த மரத்துலயுமே காமிக்கிறேன், இத உடைச்சு விட்டுருக்காங்க பாருங்க. கனவு இதுல அதிகமா வர்றதுக்கான காரணம் இல்ல, இது இயற்கையாவே தேக்கு வந்து இது கனவு அதிகமா வந்துட்டே இருக்கும். இதுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதிகம் தாங்க, இதுக்கு பிரான்சஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் தேக்கு. அது இல்லாம தேக்கு பக்கத்துல நம்ம எந்த ஒரு கண்ணுமே வைக்க முடியாதுங்க. அப்படி வச்சனா இவர் ஒரு இவர் வந்து ஒரு ராஜா மாறிங்க. இவருக்கு கீழே எந்த ஒரு கண்ணு வச்சாலும் அந்த அளவுக்கு வந்து கண்ணு பெருத்து திடமா வராதுங்க. பயிரிட்டாலும் சரிங்க, அந்த பயிர்ல அந்த அளவுக்கு நம்ம ஈல்டு எடுக்க முடியாது. செலவு பண்ண காசு எடுக்கிறதே பெரிய விஷயங்க இதுல. ஆனா மரத்தை நான் தப்பு சொல்ல மாட்டேன், நல்ல மரம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது. ஆனா இது 20 ஆண்டு ஆகும், ஒரு 13 ஆண்டுலயே வந்து அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துடும். இது தாராளமா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு தோட்டமா இருந்தாலோ இல்ல ஒரு ஒரு உங்களுக்கு நிறைய நிலம் இருக்கு, 1 ஏக்கர் நிலம் நீங்க வந்து மரக்க நிறதுல எந்த ஒரு வித தப்புமே கிடையாதுங்க. தாராளமா நடலாம், இது ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நீங்க தாராளமா பண்ணலாம்.
பழுதானதுக்கு நாங்க அங்க போயிட்டு ஒரு கண்ணு பழுது பண்ணி கொடுத்தோம். என்ன ஒண்ணா, இப்ப எங்க கிட்ட வாங்கிட்டு போறவங்கள விட்டு நாங்க கான்ட்ராக்ட் பேஸ்ல நாங்க பண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்களா. இந்த தோட்டங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல எங்க ஆட்களே போயிட்டு பழக்கப்பட்ட ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் போயிட்டு அவங்க பண்ற ஒர்க் அவங்களுக்கு அந்த வேலை தெரியும். அவங்க பண்ணி கொடுத்து அந்த கண்கள் பழுதாயிடுச்சுன்னா, இப்ப 100 or 200 கண்ணோ பழுதாகுதுன்னா கண்டிப்பா எங்க நிர்வாகம் வந்து பொறுப்பேற்றுக்கும், நாங்க கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி கண்ணு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு நர்சிலுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம நர்சி வாத்தியா நர்சரி கார்டன்ல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். நாங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். நீங்க தாராளமா எங்கிட்ட வந்து வாங்கலாம், நாங்களும் கன்றுகள் நடைமுறை செய்து தரதுக்கு தயாராக இருக்கோம். மற்ற பயிரெல்லாம் வச்சோம், ஒன்னும் சரியா வரல எங்களுக்கு. அதனால சரி இந்த மரக்கண்ணு வச்சிடலாம்னு யோசனை பண்ணோம். விசாரிச்சு பார்த்ததுல இப்ப பக்கத்து ஊர்லயே தம்பி படிச்சிருக்குது, இந்த மாதிரி அக்ரி படிச்சிருக்குது, இது மாதிரி நர்சரி வச்சிருக்கு, அதுங்கிட்ட வாங்கி நடலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி நட்டோம். எல்லாமே நல்லா இருக்கு. அதனால கண்ணுங்க நல்லா கிளம்புது, மகா கண்ணி நல்லா கிளம்புது. மற்றபடியா கொஞ்சம் ரோஸ் உருட்டு ஒரு 50 கண்ணு வச்சிருக்கிறோம், ஒரு ஏக்கர் கூட. மற்ற பயிரெல்லாம் விட இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அவரே வந்து நட்டு கொடுத்தாரு. எல்லாருமே எல்லாமே அவரே வந்து பாத்துருக்கிறாரு. எல்லாமே முழுசா அவரு தான் பாத்துருக்காரு. பாக்குறதுனால எங்களுக்கு சிரமம் கிடையாது. உள்ள வெளியில இருக்காரு, மும்பையில இருக்கிறதுனால அவரே வந்து பாத்துருக்கிறாரு எல்லாத்தையுமே. அவரு வந்து ஏர் வச்சு ஓட்டுறது, இயற்கை உரம் வைக்கிறது, எல்லாமே அவரே வந்து ஆள் கூட்டினு வந்து எல்லாமே செய்யறாரு. அத பாத்துட்டு வந்து எல்லாருமே ரோட்ல போறவங்க எல்லாம் கேக்குறாங்க, யார் வந்து செய்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இத மாதிரி நாங்க சொன்னோம், அவரும் நிறைய இடத்துல இத மாதிரி செஞ்சு குடுக்கறாரு. அதனால அவருக்கு நிறைய வருது, நல்ல புள்ள நல்லா செஞ்சு குடுக்குது. இப்ப எல்லாருமே ரோட்ல பாக்குறது பாத்துட்டு கேக்குறதுக்கான காரணம் என்ன, அந்த அளவுக்கு நல்லா நீட்டா நல்லா இருக்கு, நீட்டா பண்ணி குடுக்கறாரு, அவரே வந்து செஞ்சு குடுக்கறாருன்னு போது எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இத மாதிரி கொஞ்சம் நிறைய நிலம் வச்சிருக்கிறவங்க, வெளியில பிள்ளைங்க போயிருக்கிறவங்க எல்லாம் இது மாதிரி வச்சிடலான்ற மாதிரி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதனால வந்து கேட்டுங்க போறாங்க. இலையெல்லாம் கூட கொஞ்சம் கொண்டங்களுக்கு ஒரு பொதுவா மத்த இடத்தெல்லாம் விட அவர் நல்லா செய்யறாரு, கொஞ்சம் குறைச்சும் குடுக்கறாரு, நல்லா பாத்துருக்காரு. அதெல்லாம் தரமா இருக்கா? தரமா இருக்கு. 6 இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது கண்ணு. 6 கண்ணு, 6 கண்ணு தான் இது. சூப்பர். ப்ரோ இப்போ நீங்க நிறைய இடத்துல போயிட்டு பிளான்டேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க, ஸோ உங்ககிட்ட மேன் பவர் எல்லாம் எப்படி, மேன் பவர் எவ்வளவு இருக்காங்க? நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க, எல்லாமே விவசாய வேலை செஞ்சவங்க தான் எல்லாருமே. அவங்களுமே நம்ம கிட்ட வந்து ஒவ்வொன்றும் பண்ணும்போது, இப்போ நாங்கள் ஃபீல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்து ஃபீல்டு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து சொல்றனோ இல்லையோ அவங்க அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. எங்கள் ஆளுங்க வந்து 20 ஆளுங்க இருக்காங்க, இந்த வேலை செய்யறவங்க எல்லாருமே 20 ஆள் இருக்காங்க. கரெக்டாக வந்தாங்கன்னா அந்த வேலையை இத்தனை நாளில் முடிக்கணும், இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு சொன்னாலும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கரெக்டாக போயிடுவாங்க. இப்போ நான் இந்த தோட்டத்துக்கு போயிட்டு இதுக்கு எத்தனை ஆள் ஆகும், கண்ணு நடைமுறை பண்ணுறதுக்கு இந்த இதுக்கு இந்த தோட்டத்துக்கு எத்தனை ஆள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது எல்லாமே கொட்டேஷன் போட்டு இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை, இவ்வளோ மொத்தமாக கண்ணு நட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஆகும்ன்றது, அவங்க இடம் தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொட்டேஷன் போட்டு ஒரு கண்ணும் பேரில் இவ்வளோ ஆகும் அப்படின்றது, 1000 கண்ணுக்கு இவ்வளோ ஆகுன்றது நாங்கள் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தோம். சரிங்க. இப்போ இந்த பிளான்டேஷன் ஒர்க்கை பற்றி மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி. ஸோ நிறைய நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருப்பீங்க, ஸோ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், டிஸ்பிளேலேயும் வந்து பண்ணுறோம் கடைசியில். ஸோ அவர் கால் பண்ணி கேளுங்க. இது வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், உங்களுக்கு பணமும் நல்ல பிஸ்னஸ் ஒரு நல்ல ஐடியா அண்ணன் சொல்லாதது இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய சஜஷனும் வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி பிடிச்சிருந்தது சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுறது நான் உங்களுக்கு.